ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக்கர் பிசினஸ் ஐடியாஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோல வீட்லயே இருந்து ஈஸியான ஒரு பிசினஸ் பண்ற ஒரு தொழில் பத்தி தான் பார்க்க போறோம். இது இந்த மிஷின் பேர் தான் பேட்ச் மேக்கிங் மிஷின். இது வந்து தாராளமாக ஆன்லைன்லயே கிடைக்கும். அமேசான் பிளிப்கார்ட் போன்ற வெப்சைட்லயே 3000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாக்குள்ளேயே இந்த மிஷின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மிஷினை வச்சு தாராளமாக ரெண்டு வகையான பொருட்களை வந்து தயாரிக்க முடியும். ஒன்னு ஃபேஷனபிள் பட்டன், இன்னொன்னு பேட்சஸ். நம்ம இந்த வீடியோல இந்த மிஷினை வச்சு எப்படி கஸ்டமைஸான பேட்சஸ் வந்து எப்படி செஞ்சு விற்கலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். நல்ல டிசைன் பண்ண போட்டோஸ் அல்லது மக்கள் வந்து எதிர்பார்த்து கேட்கிற லோகோஸ் இது எல்லாத்தையுமே இந்த மிஷின்ல வச்சு உங்களுடைய பேட்சஸ்ல அந்த லோகோஸ் வந்து பதிக்க முடியும். அப்படி பதிச்சு நீங்க வந்து இந்த பேட்சஸ் வந்து செல் பண்ணலாம். இந்த மிஷினுக்கு வந்து 1 பைசா கூட கரண்ட் கிடையாது. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆப்ரேட்டிங் மிஷின். ஸோ வீட்லயே உட்காந்து அருமையா செய்யலாம் அந்த தொழில. இந்த மிஷினோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 7000 ரூபீஸ் கூட தான் வரும். அதோட அந்த மிஷினோட சேர்த்தது உங்களுக்கு 5 வகையான சைஸ்ல டையும் இருக்கும். ஸோ உங்களால ஈஸியா ஒரு 5 வகையான சைஸ்ல நீங்க வந்து பேட்சஸ் தயாரிக்க முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான சைஸ்ல நீங்க வந்து பேட்ச் ரெடி பண்ணிக்கலாம். சரி வாங்க, இதோட மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பத்தி பார்ப்போம். இதான் அந்த பேட்ச் மேக்கிங் மிஷின். இந்த மிஷின்ல வந்து ஒவ்வொரு டைக்குமே 2 மோல்டு தருவாங்க. ஒவ்வொரு டைக்குமே 2 மோல்டு இருக்கும். அதுல ஒரு மோல்ட்ல உங்க எம்டி பேஜஸ், அதாவது உங்க எம்டி பேஜஸ் அலுமினியம் ஷீட்டை வச்சு அதுக்கு மேல நீங்க வந்து பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிற உங்க லோகோ ஷீட்டை வைக்கணும். அதுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வைக்கணும். வச்சுட்டு இது மூணுத்தையுமே வச்சுட்டு அந்த லிவரை பிடிச்சி ஒரு பிரஷ் பண்ணா போதும், உங்களோட லோகோவோட டாப் போர்ஷன் ரெடி ஆயிரும். அடுத்து இந்த மோல்ட் அப்படியே ரைட் சைடு தள்ளிட்டு அடுத்து பேக் சைடு ரெடி பண்ணணும். அந்த பேக் சைடு போர்ஷனுக்கு இன்னொரு மோல்டு வந்து பக்கத்திலே இருக்கும். அப்புறம் அந்த பேக் சைடு ஷீட் எடுத்து ஒரு தேவையானது அதில் கொலுக்கி விட்டுக்கலாம். இப்ப கீச்சைன்னா கீச்சைன் அல்லது ஷர்ட்ல குத்துற பின்னா பின்னு, இந்த மாதிரி ஒரு பேக் சைடு வந்து ரைட் சைடு மோல்ட்ல வச்சு அந்த லிவர் லேசா நகட்டி திரும்பவும் அந்த லிவர் ஒரு பிரஸ் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு பேட்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த மிஷின்ல உங்களால ஒரு நாளைக்கு 1000-1500 பீசஸ் வரைக்கும் தயாரிக்க முடியும். இதோட பேக் கேஸ் வந்து பின் மாற்ற டைப்பு, அதோட மேக்னெட் டைப்பு, இன்னும் 3 வகையில இருக்கு. ஸோ இந்த 3 டேபிளுமே நீங்க இதை செஞ்சு வந்து வியாபாரம் பண்ணலாம். சரி, இதோட சேல்ஸ்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இந்த ஒரு பேட்சோட விலை வந்து 10 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் விற்காங்க. அமேசான் பிளிப்கார்ட் போன்ற இ காமர்ஸ் வெப்சைட்ஸ்லாம் ஒரு செட் ஆஃப் பேட்ஜ் எல்லாம் 200 ரூபாய்க்கு மேலேயும் விற்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பேட்சோட உற்பத்தி காஸ்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ரூபாய் கூட தாண்டாது. ஆனா அவங்க வந்து 200 ரூபாய்க்கு மேல விற்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேட்சை வந்து நீங்க 20 ரூபாய்க்கு விற்கிங்கன்னா உங்களுக்கு வந்து 15 ரூபா கண்டிப்பா ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்க நல்ல தயாரிச்சு ஹோல்சேலாவும் கடைகளுக்கு வந்து விற்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இ காமர்ஸ் பிளிப்கார்ட் அமேசான் போன்ற வெப்சைட்லயும் நீங்க வந்து விற்கலாம். சரி வாங்க, இந்த மிஷினுடைய ப்ராஃபிட் டீடைல்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த மிஷினோட கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 பீசஸ் வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இதுல வந்து ஒரு பேட்சோட செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 10 ரூபா வரும். அந்த ஒரு பேட்சோட டோட்டல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் 5 ரூபா தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்து சொல்லையா 5 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 125 பேட்சஸ் வந்து ஒரு நாளைக்கு தயாரிப்போம்னு வச்சுக்கிறோம். இதை வந்து நம்ம 5 பவுச்சா பிரிச்சு விற்கலாம்னு வச்சுக்கிறோம். இப்போ வந்து ஒரு பவுச்சில் வந்து 25 பேட்சஸ் இருக்கதா வச்சுக்கிறோம். இப்போ ஒரு பவுச்சோட செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா நீங்க 125 ரூபா வரைக்கும் செல் பண்ணலாம். ஒரு பேட்ச் வந்து 5 ரூபா மணிக்கு நீங்க வந்து 25 பேட்சை வந்து 125 ரூபாய்க்கு விற்கீங்க. ஸோ நீங்க வந்து 5 பவுச்சஸ் வந்து ஒரு நாளைக்கு செல் பண்ணா உங்களுக்கு வந்து 5×125 ஒரு நாளைக்கு 625 ரூபா ஒரு நாளைக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும். ஸோ இதே நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 18750 ரூபா ஒரு மாதத்துக்கு வரும். ஸோ நான் வந்து மினிமமாக 125 பேட்சஸ் வந்து நீங்கள் ஒரு டேக்கு ப்ரொடக்ஷன் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் வருங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து தாராளமாக ஒரு நாளைக்கு 500 பேட்சஸ் கூட தயாரிக்கலாம். 500 பேட்சஸ்லாம் தயாரித்தா உங்களுடைய மாதம் வருமானம் 1 லட்சத்தை தாண்டும். சரி, இதோட மார்க்கெட்டிங் பொட்டன்ஷியல் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் நடக்கிற நேரத்தில் இதோட தேவை அதிகமாக இருக்கும். இதே ஒரு செமினார் நடக்கும்போது அந்த தேவைகள் அதிகமாக இருக்கும். ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும் பொழுது, அதே ஒரு ஸ்கூல்ஸில் ஒரு காலேஜில் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்போது, ஏதாச்சும் ஒரு பிராண்டை வந்து ஒரு கம்பெனி ப்ரொமோஷன் பண்ணும் போது, இந்த மாதிரி டைம்லாம் அந்த பேட்சஸ் வந்து பேட்சஸோட தேவைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வீட்டிலே இருந்து தொழில் செய்ய ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு ஏற்ற தொழிலாக இருக்கும். இதே மிஷின் வச்சு எப்படி பட்டன் தயாரிக்கலாங்கிறத பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும்னா நான் மேலே ஒரு கார்டு தரேன், அந்த கார்டை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். நன்றி மக்களே.